வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தேர்தல் 2019 பற்றிய பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திமுக, அதிமுக, பிஜேபி, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சி சார்பாக எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்கன்னு சொல்லி வேட்பாளர் பட்டியல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம் இவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து 2019 தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 2019 என்ன சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த தேர்தல் 2019 பற்றிய தகவல் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தேர்தல் அறிக்கை வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு மற்றும் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை தான். மெயினாக பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி வந்து நிறையா தேர்தல் அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கு வந்து வாசிச்சிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். நியாய் எனப்படும் குறைந்தபட்ச வருவாய் திட்டம் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 72,000 வழங்கப்படும். அனைத்து மாநில விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாள் வேலை திட்டமாக மாற்றப்படும். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். 2030 நாட்டிலிருந்து வறுமை முழுவதுமாக நீக்கப்படும். தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்கள் தொழில் தொடங்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு லைசன்ஸ் பெற தேவையில்லை. அரசு பணிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வி மாநில பட்டியலிற்கு மாற்றம் செய்யப்படும். தற்போது அமலில் உள்ள ஜிஎஸ்டி முறை மாற்றியமைக்கப்படும். வரி விகிதம் ஒரே அளவில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்பாக வந்து வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் பிஜேபி எந்தெந்த கூட்டணி வச்சுருக்காங்க, எந்தெந்த தொகுதியில் வந்து யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க, அதேமாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கை, தேர்தல் 2019 தகவல் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். நன்றி.